Taste the Daily. திரையரங்குகளில் இனி திரைப்பட டிரெய்லர்களை வெளியிடுவதில்லை என்று திரையரங்க உரிமையாளர் சங்கம் முடிவு செய்திருக்கிறது. சென்னை கோயம்பேடு ரோஹிணி திரையரங்கில் லியோ பட டிரெய்லர் வெளியீட்டின் போது இருக்கைகள் ரசிகர்களால் சேதப்படுத்தப்பட்டன. இந்நிலையில் தற்பொழுது திரையரங்குகளில் இனி திரைப்பட டிரெய்லர்களை வெளியிடுவது இல்லை என்று திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் முடிவு செய்திருக்கிறது. இதுகுறித்து பேசுவதற்காக தொலைபேசி இணைப்பில் திரையரங்க உரிமையாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்த திருப்பூர் சுப்பிரமணியம் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இனிமேல் டிரெய்லர்களை வெளியிடுவதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறீங்க. அந்த லியோ பட டிரெய்லர் வெளியீட்டின் பொழுது பிரச்சனை ஏற்பட்ட காரணத்தினால்தான் இந்த முடிவா? ட்ரெய்லர் வெளியிடுறதுலன்னு சொல்லுங்க, ட்ரெய்லர் தனியா ட்ரெய்லர் மட்டும் போட்டு காட்டுறதுல முடிவெடுத்திருக்கோம். ட்ரெய்லர் வந்து படத்தோட, இப்ப ஒரு படம் ஓடிட்டு இருந்ததுன்னா அந்த படத்தோட இன்னொரு படத்தோட ட்ரெய்லர் கொடுப்பாங்க, அது நாங்க இன்டர்வல பிளே பண்ணுவோம், இன்னும் படம் ஆரம்பிக்கும் போது பிளே பண்ணுவோம், அது போடுவோம். பட் தனியா ட்ரெய்லர் மாத்திரம் அந்த 2 நிமிஷம் ட்ரெய்லர் 3 நிமிஷம் ட்ரெய்லர் காட்ட மாட்டோம். ஆடியன்ஸ் உள்ள அனுப்பிச்சு அந்த ட்ரெய்லர் காட்டிட்டு வெளியினப்புற முறையும் நடக்காது இனிமேல். என்ன காரணம் இந்த முடிவுக்கு? இல்ல, இப்ப இந்த தடவை போட்டோம் இல்லைங்களா, நாங்க இந்த லியோ படத்துக்கு போடும்போது ஒரு 3-4 தியேட்டர்களை போய் தியேட்டர்ல சீட் எல்லாம் உடைச்சு எறிகிறாங்க. தியேட்டருக்குள்ள வரும்போது 1000 பேர் 500 பேர் ஒரே டைம் உள்ள வர்றாங்க. ஏதாவது அசம்பாவது நடந்தா தியேட்டருக்காரர் தான் ஆன்சரபிள் அதுக்கு. அதனால அந்த ரிஸ்க் நம்ம எடுக்க வேண்டாம். அந்த 2 நிமிஷத்துக்கு படத்துக்காக வேண்டி நம்ம அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அவங்க ஆன்லைன்லயே பாத்துக்கிட்டோம். இப்ப தான் நிறைய கைபேசியிலேயே எல்லாம் வந்தாச்சு, அதுல பாத்துக்கிட்டோம். அப்புறம் இல்லைன்னா நாங்க படத்தோட ட்ரெய்லர் போடத்தான் போறோம். நெக்ஸ்ட் டே படத்தோட ட்ரெய்லர் வேற படம் ஓடிட்டு இருக்கும், இந்த படத்தோட ட்ரெய்லர் ஓடும், அப்ப அவங்க தியேட்டர்ல வந்து பாத்துக்கலாம். லியோ திரைப்பட ட்ரெய்லர் வெளியிட்ட பொழுது இருக்கைகள் எல்லாம் சேதப்படுத்தப்பட்டது ரசிகர்களால. பாதுகாப்பு அந்த சமயத்துல போதுமான அளவு இல்லைங்கிற காரணத்தினால அப்படி ஏற்பட்டதா? ஆமா, பாதுகாப்பு 1000 பேர் வேற இடத்துல 1000 பேர், நம்ம 500 பேர் பாதுகாப்புக்கு போட முடியுங்களா? யாரோ ஒரு 10 பேர் இருப்பாங்க பாதுகாப்புக்கு, 10 பேர் 1000 பேர் வேற இடத்துல 10 பேர் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்களுக்கு? முடியறதில்ல, அதான் பிரச்சனை. ஒருவேளை தயாரிப்பாளர்கள் தரப்பிலிருந்து உங்களுக்கு மீண்டும் கோரிக்கை வைக்கப்பட்டால் சில கட்டுப்பாடுகளோடு அதை நீங்க ஏற்க தயாரா இருக்கிறீங்களா? இல்ல இல்ல, அது ஒண்ணு நிச்சயமா இனிமேல் செய்யவே முடியாது. அதுதான் சொல்றேன், இந்த 2 நிமிஷம் ட்ரெய்லர் போடுறதுக்கு வேண்டி நாங்க 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வந்து மெனக்கட வேண்டியதா இருக்குது. அதே சமயத்துல ஆடியன்ஸ் அதே மாதிரி டிசிப்ளினா வர்றதில்ல. 1000 பேர் 500 பேர் ஒரே டைம் உள்ள தியேட்டர்ல வரணும் போது இதுவரைக்கும் எந்த அசம்பாவது நடக்கல. ஒருவேளை நடந்தா நாங்க தான் பொறுப்பேத்துக்குவோம். அதனால இனி அது நிச்சயமா நாங்க போட போறது இல்லைங்க. நன்றி சார், இணைப்பிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி நன்றி. Taste the daily.